அயானிக் இக்குலிபிரியம் கண்டினியூ பண்ணுறோம் இந்த அயானிக் இக்கிலிபிரியமில் லவ்ரி பிரான்ஸ்ட் தேரி கொடுத்த லவ்ரி பிரான்ஸ்ட் தேரி பிரகாரம் ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ்ஸை நம்ம பார்க்க போகிறோம் அந்த ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஆசிட்ஸ் அண்ட் பேசஸில் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னாக்கா இப்போ எச் டூ எடுத்துக்கலாம் இந்த ஹெச் டூ வாட்ரோட கம்பைன் ஆயிட்டு என்ன கொடுக்குதுன்னா இந்த ஹைட்ரஜன் ஹெச் பிளஸ் வாட்டருக்கு டொனேட் பண்ணுது இது ஹெச் பிளஸ்ஸ வாட்டருக்கு டொனேட் பண்ணிச்சுனா இங்கே ரிமைனிங் என்ன இருக்குது ஹெச் மைனஸ் இருக்குது இந்த வாட்டர் ஹெச் பிளஸ் ஹைட்ரஜன் கிட்டேருந்து வாங்கிக்கினு என்ன மாறுதுன்னா ஹெச் த்ரீ ஓ பிளஸ்ஸாக மாறிக்குது ஹெச் த்ரீ ஓ பிளஸாக மாறுது இப்போ ஹைட்ரஜன் ஹெச் மைனஸாக மாறுது ஹெச் பிளஸை கொடுத்துட்டு தேர்ஃபோர் இதை என்னன்னு சொல்லணும் ஆசிட் சொல்லணும் வாட்டர் என்ன பண்ணுதுன்னா கிட்ட இருந்து ஹெச் பிளஸை வாங்கிக்கினு ஹெச் த்ரீ ஓ பிளஸ்ஸாக மாறுது அதனால வாட்டர் பேஸுன்னு சொல்லும் இந்த ஃபார்வேர்ட் பிரகாரம் பேக்வர்டு பிரகாது என்ன சொல்றது இந்த ஹெச் மைனஸ் இது கிட்ட இருந்து ஹெச் பிளஸ்ஸை வாங்கிக்கினு ஹெச் ஓ மாறுது தேர் ஃபோர் வந்து பேஸ் இந்த ஹெச் த்ரீ ஓ பிளஸ் இதுக்கு ஹெச் பிளஸ்ஸை கொடுக்குது தேர் ஃபோர் இதை வந்து ஆசிட்னு சொல்கிறோம் இப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா அசிடிக் ஸ்ட்ரென்த்தை பார்க்கணும் அசிடிக் ஆஃப் என்ன பார்க்க போறோன்னா ஹெச்டூவையும் ஹெச் த்ரீ ஓ ப்ளஸ்ஸையும் பார்க்குறோம் அதே போல் அசிடிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஹெச் டூவையும் வாட்டரையும் கம்பேர் பண்ண போகிறோம் அசிடிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஹைட்ரஜனையும் வாட்டரையும் கம்பேர் பண்ண போகிறோம் எப்படி அசிடிக் ஸ்ட்ரென்த் இருக்கும்ன்ட்டு நம்ம இங்கே பார்க்க போகிறோம் இப்போது இந்த ஈக்குவலிபிரியம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா equilibrium lies almost left. ஈக்லிபிரியம் லைஸ் ஆல்மோஸ்ட் லெஃப்ட்னா ஃபார்வர்டு நடக்கலன்னு அர்த்தம் அப்போ ஃபார்வர்டு நடக்கலன்னா யாருக்கு அசிடிக் ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும் ஹெச் த்ரீ ஓ பிளஸ்க்கு அதிகமா இருக்குது ஹைட்ரஜனை விட அப்ப ஃபார்வேர்டு நடக்கலன்னா ஹைட்ரஜன் ஆசிட் ஆக்ட் ஆகலை வாட்டர் பேஸ் ஆக்ட் ஆகலை அப்படின்னா ஏன் வாட்டர் பேஸ் ஆக்ட் ஆகலை ஏன்னா வாட்டருக்கு அசிடிக் ஸ்ட்ரென்த் ஹைட்ரஜனை விட அதிகமா தான் வாட்டர் பேஸ் ஆக்ட் ஆகல அதனால தான் ஃபார்வேர்டு ஆல்மோஸ்ட் நில் அப்போது அசிடிக் ஸ்ட்ரென்த்து அசிடிக் ஸ்ட்ரென்த் வந்து வாட்டரை விட கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த ஆசிட் என்னன்னு சொல்லுவோன்னா வெரி வீக் ஆசிட் சொல்லுவோம் அசிடிக் ஸ்ட்ரென்த் வாட்டரை விட கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த ஆசிட் என்னன்னு சொல்லணும்னா வெரி வீக் ஆசிட் அன்ட்டு நம்ம சொல்லணும் சரி இப்போது இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்னா ஸ்ட்ராங் ஆசிட்ஸ் பார்த்துருக்கோம் ஸ்ட்ராங் ஆசிட்ஸ்னா அதனுடைய அசிடிக் ஸ்ட்ரென்த் ஹைட்ரோனியம் மையான விட அதிகமாக இருக்கணும் வாட்டரை விட அதிகமாக இருக்கணும் அந்த ஸ்ட்ராங் அசிட்ஸ்க்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம் இது அன்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஒன்று வந்து என்னென்னா ஃபோர் பர்க்குளோரிக் ஆசிட் நெக்ஸ்ட் என்னென்னா ஹைட்ரஜன் அயோடைட் ஹெச்ஐ நெக்ஸ்ட்டு ஹைட்ரஜன் ப்ரோமைட் ஹெச்பிஆர் நெக்ஸ்ட்டு சல்ஃபரிக் ஆசிட் ஃபோர் நெக்ஸ்ட்டு ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ஹெச்எஸ்சிஎல் நெக்ஸ்ட்டு நைட்ரிக் ஆசிட் எச்என் ஊற்றி இதெல்லாம் ஸ்ட்ராங் ஆசிட்ஸ் பார்த்தோம் அடுத்து அடுத்து என்ன பார்க்க போறேன் அடுத்து என்னன்னா ஹைட்ரோனியம் அயன் நெக்ஸ்ட் என்னன்னா வீக் ஆசிட்ஸ் வீக் ஆசிட்ஸ் என்ன இதெல்லாம் என்னன்னு பார்த்தோம்னா ஸ்ட்ராங் ஆசிட்ஸ் பார்த்தோம் இப்போ என்ன பார்க்க போறோம்னா வீக் ஆசிட்ஸை பத்தி பார்க்க போறோம் வீக் ஆசிட்ஸ் எது எதெல்லாம் வீக் ஆசிட்ஸ் நம்ம பார்த்தோம்னா பைசல்பேட் இப்போ வீக் ஆசிட்னா எப்படி இருக்கணும் அதனுடைய அசிடிக் ஸ்ட்ரென்த் ஹைட்ரோனியம் ஐயான விட கம்மியா இருக்கணும் வாட்டரை விட அதிகமா இருக்கணும் अब ये इन द विकेसिड। इप्पर विकेसिड सेंने ना बाइसल्फेट, एचएफ, एचएनओटू, नाइट्रस एसिड। नेक्स्ट असिटिक एसिड, चीएचथ्रीसीवोव्हाइच। नेक्स्ट कार्बनिक एसिड, हच्चूसीवोथ्री, हच्चैन, हाइड्रोजन साइनाइड, अमोनियम आयन, एनएचफोर प्लस। अमोनियम आयन, एनएचफोर प्लस। நெக்ஸ்ட் என்னன்னா வாட்டர் இதெல்லாம் ஆசிட்ஸ் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா அசிடிக் ஸ்ட்ரென்த் யாரை விட கம்மியா இருக்கும் வாட்டரை விட கம்மியா இருக்கும் அதனுடைய அசிடிக் ஸ்ட்ரென்த் சரி வெரி ஆசிட்ஸ் எடுத்துக்கலாம் வெரி ஆசிட்ஸ் என்னன்னா என்ஹெச் த்ரீ ஓஎச் மைனஸ் அடுத்து இதெல்லாம் இப்படி போனீங்கன்னா என்னாகுதுன்னா அசிடிக் ஸ்ட்ரென்த் அசிடிக் ஸ்ட்ரென்த் என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகும் இப்படி போனோம் இப்படி போனா இப்படி போனா இப்படி போனா அசிடிக் ஸ்ட்ரென்த் என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆயினே போகுது இப்படி போனா அசிடிக் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆயினே போதுன்னு சொல்றோம் சரி எப்படி அசிடிக் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆயினே போகுது பாத்தீங்கன்னா இந்த HF இருக்குது இந்த HF கு ஈக்லிப்ரியம் கான்ஸ்டன்ட் எவ்வளோனா அதிகமாக இருக்குது யாரை விடன்னா கார்பனிக் ஆசிட் விட இந்த அசிடிக் ஆசிடுக்கு ஈக்லிப்ரியம் கான்ஸ்டன்ட் வந்து எவ்வளோனா டென் பவர் மைனஸ் ஃபைவ் ஹெச்சிஎன்க்கு ஈக்லிப்ரியம் கான்ஸ்டன்ட் எவ்வளோனா டென் பவர் மைனஸ் டென் பாருங்க இதுக்கு ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் டென் பவர் மைனஸ் இதுக்கு ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் டென் பவர் மைனஸ் ஃபைவ் எப்போ டிசோசியேட் ஆச்சுன்னா ஆசிடா அந்த டிசோசியேஷனை கூட பார்க்கலாமே இப்போ பார்க்கலாம் இங்க அசிட்டிக் ஆசிட் டிசோசியேட் ஆகுது டிசோசியேட் ஆகிட்டு என்ன கொடுக்குதுன்னா அசிட்டேட் அயான் அண்ட் ஹெச் பிளஸ் அயான் இந்த ஈக்குலிபிரியத்துக்கு ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் என்னன்னு சொல்லுவோம்னா ஆசிட் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் சொல்லுவோம் அது எவ்வளோன்னா ஒன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் டென் பவர் மைனஸ் ஃபைவ்

அப்போது இதுக்கு ஈக்குவிலிபியம் கான்ஸ்டன்ட் கம்மினா இதுக்கு அசிடிக் ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்குது இதுக்கு ஈக்குவிலிபிரியம் கான்ஸ்டன்ட் அதிகம்னா இது அதிகமான எக்ஸ்டென்ட்ல டிசோசியேட் ஆகுது அதனால் இதுக்கு அசிடிக் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது அன்ட்டு நம்ம சொல்கிறோம் ஸோ பாருங்க எச்சிஎனுக்கு அசிடிக் ஸ்ட்ரென்த் கம்மி அசிட்டிக் அசிடிக் அசிடிக் ஸ்ட்ரென்த் அதிகம் அப்படின்னா இந்த இருந்து இப்படி லெஃப்டுக்கு போனீங்கன்னா அசிடிக் ஸ்ட்ரென்த் என்ன ஆகுதுன்னா கூடினே போகுது ஓகேவா அதனால் இந்த பக்கம் இருக்கிறது ஸ்ட்ராங் சொல்றோம் இங்க வீக் சொல்றோம் இங்க இருக்கிறது என்னன்னு சொல்றேன்னா வெரி வீக் அமிலஸ் அப்படி சொல்லி இருக்கணும் இப்போ இதனுடைய கான்ஜுகேட்ஸ் எடுத்துக்கலாம் இந்த அமிலஸ்னுடைய கான்ஜுகேட் எடுத்துக்கலாம் யாரு பேஸ் இந்த அமிலஸ்னுடைய bases எடுத்துக்கலாம் அந்த கான்ஜுகேட் பேசிக் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும் அன்ட்டு நம்ம பார்க்கலாம் சரி இப்போ நம்ம இங்கே அசிடிக் ஸ்ட்ரென்த்தை பார்த்தோம்ல இந்த அசிடிக் ஸ்ட்ரென்த்தை இங்கே பார்க்கும்போது எப்படி வச்சு நம்ம பார்க்குறோம் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டண்ட்டை வச்சு இங்கே அசிடிக் ஸ்ட்ரென்த்தை நம்ம சொல்லியிருக்கோம் சரி அப்புறமா அசிடிக் ஸ்ட்ரென்த்தை யாரோட கம்பேர் பண்ணியிருக்கோன்னா ஹைட்ரோனிமயானோட கம்பேர் பண்ணியிருக்கோம் வாட்டரோட கம்பேர் பண்ணியிருக்கோம் கம்பேர் பண்ணி தான் இங்கே வந்து ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் கொடுத்துருக்கோம் அப்போ இங்க நம்ம சொன்னது அசிடிக் ஸ்ட்ரென்த் என்னன்னா ஹைட்ரோனி மயானோட கம்பேர் பண்ணி வாட்டரோட கம்பேர் பண்ணி அசிடிக் ஸ்ட்ரென்த்தை நம்ம இங்க சொல்லியிருக்கோம் ஆனால் லவ்ரி பிரான்ஸ்ட் தேரியில் பார்த்தீங்கன்னா சால்மெண்ட் வந்து வாட்டராக தான் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை எப்படி என்னாலும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சரி ஆனால் நம்ம இங்க சொல்லியிருக்கிறத ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் எப்படி சொல்லியிருக்கோம்னாக்கா வாட்ரை வச்சு இங்கே நம்ம பார்த்துருக்கோம் ஏன்னா வாட்டர் வச்சு தான் நம்ம இது மாதிரி எல்லாம் ஐடியா வந்துச்சு இது மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கோம் சார் இப்போ இங்க என்ன பார்த்தோன்னா அசிட்டிக் ஆசிட்க்கு அசிடிக் ஸ்ட்ரென்த் அதிகம் எச் சி விட அன்ட்டு நம்ம இங்க பார்த்துருக்கோம் சார் இப்போ இந்த இடத்துல வரலாம் இந்த இடத்துல வரலாம் இந்த வீக் ஆசிட்ஸ் கேசஸ்ல வரலாம் வெரி வீக் ஆசிட்ஸ் கேசஸ்ல வரலாம் அமோனியா எடுத்துக்கலாம் ஓஹெச் மைனஸ் எடுத்துக்கலாம் அமோனியா ஓஹெச் மைனஸ் எதுக்கு அசிடிக் ஸ்ட்ரென்த் அதிகம் அமோனியாவுக்கு அதிகம் ஓஹெச் மைனஸ் கம்மி ஏன்னா ஓஹெச் மைனஸ் ஸ்ட்ராங் பேஸ் சொல்றோம் அமோனியாவை வீக் சொல்கிறோம் அப்போ இது வீக் பேஸ்னா இதுக்கு அசிடிக் ஸ்ட்ரென்த் இதை விட அதிகம் தானே சரி இப்போ இங்க வரலாம் இந்த ஸ்ட்ராங் அசிட்ஸில் யாருக்கு அசிடிக் ஸ்ட்ரென்த் அதிகம் அன்ட்டு நம்ம இங்க பார்க்க போகிறோம் ஸ்ட்ராங் அசிட்ஸில் யாருக்கு அசிடிக் ஸ்ட்ரென்த் அதிகம் அதாவது பர்க்குளோரிக் அசிட்கா ஹெச்ஐக்கா ஹெச்பிஆர் எதுக்கு அசிடிக் ஸ்ட்ரென்த் யாரை விட அதிகமாக இருக்குது அன்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சரி இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பர்க்குளோரிக் ஆசிட் எடுத்துக்கிறேன் ஹெசிஎல் ஓஃபோர் எடுத்துக்கிறேன் இது ஒன் மோலார் எடுத்துக்கிறேன் இதை வாட்டரில் டிசால்வ் பண்ணிவிட்டு ஒன் மோலார் சொல்யூஷனை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வாட்டரில் டிசால்வ் பண்ணி இது டிசோசியேட் ஆகுது டிசோசியேட் ஆகிட்டு என்ன கொடுக்குதுன்னா ஹெச் ப்ளஸ்ஸும் சிஎல் ஓஃபோர் மைனஸையும் கொடுக்குது சிஎல் ஓஃபோர் மைனஸ் என்னன்னு சொல்லுன்னா பர்குலோரேட் அன்ட்டு நம்ம சொல்லலாம் அப்போ இந்த பர்குலோரிக் ஆசிட் வாட்டரில் டிசோசேட் ஆகிட்டு என்ன கொடுக்குதுன்னா ஹெச் பிளஸ் அயான்ஸையும் பர்க்குளோரேட் அயானையும் கொடுக்குது இது எவ்வளவு டிசோசியேட் ஆகும்னா வாட்டரில் டிசால்வ் பண்ணும்போது கம்ப்ளீட்டா கம்ப்ளீட்டாக டிசோசேட் ஆகிடும் அப்போ ரிமைனிங் வந்து ஜீரோ அப்போ ஹெச் பிளஸ் எவ்வளவு ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா ஒன் மோலார் ப்ரொடியூஸ் ஆயிருக்குது பர்க்குளோரேட் எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆயிருக்குதுன்னா ஒன் மோலார் ப்ரொடியூஸ் ஆயிருக்குது அதாவது ஸ்ட்ராங் ஆசிட்ஸை வாட்டரில் டிசால்வ் பண்ணால் அது வந்து கம்ப்ளீட்டாக டிசோசியேட் ஆகும் நெக்ஸ்ட் இந்த ஹெச் பிளஸ் நம்ம எப்படி எதலானா, ஹெச் திரி ஓ அப்போ ஆக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் பர்குலரிக் ஆசிட்ல எக்ஸிஸ்ட் ஆகக்கூடிய ஆசிட் யாரு ஆக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் பர்குலரிக் ஆசிட்ல எக்ஸிஸ்ட் ஆகக்கூடிய ஆசிட் எது ஆசிட் எதுனா ஹெச் சொல்யூஷன் ஆஃப் எக்ஸிஸ்ட் ஆகக்கூடிய ஆசிட் இந்த மாதிரி கேட்கணும் சரி ஏன்ீக் எடுத்துக்கலாம் அப்போ இது வந்து ஸ்ட்ராங் ஆசிட் இந்த ஸ்ட்ராங் வாட்டர்ல டிசால்வ் பண்ணிக்கோ ஆக்வஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்ல எக்ஸிஸ்ட் ஆகக்கூடிய ஆசிட் எதுன்னா அப்படின்னா வீக் ஆசிடையும் ஒரு முறை பார்த்துக்கலாம் அப்போ வீக் ஆசிட் எடுத்துக்கலாம் வீக் ஆசிட் என்ன எடுத்துக்கிறோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அசிட்டிக் ஆசிட் எடுத்துக்கிறோம் இதை வாட்டரில் டிசால்வ் பண்ணுறோம் டிசால்வ் பண்ண என்ன கிடைக்குதுன்னா அசிட்டிக் ஆசிட் அசிட்டேட் அயனாக மாறிடுது ஹெச் பிளஸாக வாட்ரு கொடுக்குது வாட்டர் வந்து ஹெச் த்ரீ ஓ ப்ளஸ்ஸாக மாறிடுது இங்கே பார்த்தீங்கன்னா ஈக்யிலி பிரீத்தில் அசிட்டிக் ஆசிட் இருக்கும் ஈக்யிலி பிரீத்தில் அசிட்டிக் ஆசிட் இருக்கும் அன்டிசோசியேட்டட் அசிட்டிக் ஆசிட் இருக்குது அசிட்டேட் அயன் இருக்குது ஹைட்ரோனியம் அயன் இருக்குது அப்போது இந்த வீக் ஆசிட் ஆக்வா சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா ஈக்வலி பிரித்தல் என்னென்ன இருக்குதுன்னா இந்த வீக் ஆசிட் இருக்குது அஸ்டேட் அயன் இருக்குது இந்த ஹைட்ரோனியம் அயன் இருக்குது வெரி வீக் ஆசிடை பத்தி நம்ம சொல்ல தேவையில்லை சரி ஆனால் இந்த ஸ்ட்ராங் ஆசிட்னுடைய சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா யார் ஆசிட் எந்த ஆசிட் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா ஹெச் த்ரீ ஓ பிளஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது இந்த ஹெச்சிஎல் ஓஃபோர் எக்ஸிஸ்ட் ஆகுது இல்லை ஏன்னா அது கம்ப்ளீட்டா டிசோசியேட் ஆனதுனால ஹெச் த்ரீ ஓ பிளஸ் தான் எக்ஸிஸ்ட் ஆகுது சரி நான் இன்னொரு ஸ்ட்ராங் ஆசிட் எடுத்துக்கிறேன் அது என்னென்னா ஹெச்என்ஓ த்ரீ எடுத்துக்கிறேன் இது எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணுறேன்னா ஒன் மோலார் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன் வாட்டரை யூஸ் பண்ணி வாட்டர் என்ற சால்வெண்ட்டை யூஸ் பண்ணி இந்த ஹெச்என்ஓ த்ரீ என்ன ஆகுதுன்னா டிசோசைட் ஆகிட்ட என்ன கொடுக்குதுன்னா ஹெச் பிளஸை கொடுக்குது அடுத்து என்ஓ திரி மைனஸ் ஆக கொடுக்குது இது கம்ப்ளீட்டாக டிசோசைட் ஆகுது ஸோ ரிமைனிங் ஜீரோவாக இருக்குது அப்போ ஹெச் பிளஸ் ஒன் மோலார் ப்ரொடியூஸ் ஆகுது என் என்ன மைனஸும் ஒன் மோலார் ப்ரொடியூஸ் ஆகுது இந்த ஹெச் பிளஸ்ஸை ஹெச் த்ரீ ஓ பிளஸ்ன்னு நம்ம எழுதிக்கலாம் சரி அப்போது இங்க பாத்தீங்கன்னா இந்த எச்என் த்ரீ வந்து ஸ்ட்ராங் ஆசிட் இந்த ஆக்வஸ் சொல்யூஷன்ல எக்ஸிஸ்ட் ஆகக்கூடிய ஆசிட் என்னன்னா எச் த்ரீ ஓ பிளஸ் தான் ஏன்னா எச்என் ஓத்திரி கம்ப்ளீட்டா டிசோசேட் ஆகிடுச்சு அப்போ ஆக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் ஸ்ட்ராங் ஆசிட்ல எக்ஸிஸ்ட் ஆகக்கூடிய அசிடிக் ஸ்பீசிஸ் யாருன்னா ஹெச் த்ரீ ஓ பிளஸ் அன்ட்டு நம்ம சொல்லிட்டேங்க இப்போ பர்குலோரிக் ஆசிட் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா டிசோசியேட் ஆயிருக்குது நைட்ரிக் ஆசிடும் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா டிசோசியேட் ஆயிருக்கு இப்போ இதுல எதுக்கு அசிடிக் ஸ்ட்ரென்த் அதிகம் எதுக்கு அசிடிக் ஸ்ட்ரென்த் கம்மி எப்படி சொல்றது சொல்ல முடியுமா முடியாது ஏன்னா எந்த ஒரு ஸ்ட்ராங் ஆசிடையும் வாட்டர்ல டிசால்வ் பண்ணீங்கன்னா வாட்டர் என்ன பண்ணுன்னா அந்த ஸ்ட்ராங் ஆசிடை கம்ப்ளீட்டா டிசோசியேட் போக செஞ்சிடும் எந்த ஒரு ஸ்ட்ராங் ஆசிடையும் நீங்க வாட்டர்ல டிசால்வ் பண்ணீங்கன்னா வாட்டர் என்ன பண்ணுன்னா அந்த ஸ்ட்ராங் ஆசிடை கம்ப்ளீட்டா டிசோசியேஷனுக்கு போகிற மாதிரி பண்ணும் அதனால எல்லா ஸ்ட்ராங் ஆசிடும் வாட்டரில் அதுக்கு அசிடிக் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னா சேமாக இருக்கும் என்ன பாருங்கள் பர்குலரிக் ஆசிடை வாட்டரில் டிசால்வ் பண்ணோம் அது கம்ப்ளீட்டாக டிசோசியேஷன் போச்சு நைட்ரிக் ஆசிட் அந்த ஸ்ட்ராங் ஆசிடை வாட்டரில் டிசால்வ் பண்ணும் அதுவும் கம்ப்ளீட்டாக டிசோசியேஷன் போயிடுச்சு அப்போ பர்க்குளரிக் ஆசிட்கும் எச்சன் ஓத்திரிக்கோ எதுக்கு அசிடிக் ஸ்ட்ரென்த் அதிகம்னா வாட்டரை யூஸ் பண்ணி சொல்ல முடியுமா முடியாது வாட்டர் என்ன பண்ணுதுன்னா அதாவது வாட்டர் வந்து என்னன்னு லெவலிங் சொல்றாங்க ஏன் வாட்டர் லெவலிங் சால்வென்ட் சொன்னாங்கன்னா வாட்டர் என்ன பண்ணுதுன்னா எல்லா ஸ்ட்ராங் ஆசிட்ஸினுடைய அசிடிக் ஸ்ட்ரென்த்தையும் சேம் லெவல்ல கொண்டு வந்து வைக்குது அதனால தான் இதை லெவலிங் சால்வென்ட் சொன்னாங்க அப்போ வாட்டரை யூஸ் பண்ணி சா ஸ்ட்ராங் ஆசிட்ஸ் அசிடிக் ஸ்ட்ரென்த்தை டிஸ்டிங்கிஷ் பண்ண முடியல ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னா இன்னொரு சால்வென்ட் எடுத்துக்கிறாங்க இன்னொரு சால்வெண்ட் என்ன எடுத்துக்கிறாங்கன்னா அசிட்டிக் ஆசிட் எடுத்துக்கிறாங்க இப்போ ஹெச்எசிஎல் அசிட்டிக் ஆசிடில் டிசால்வ் பண்ணலாம் டிசால்வ் பண்ணால் என்ன ஆகுதுன்னா ஹெச்எசிஎல் வந்து அசிட்டிக் ஆசிட்க்கு ஹெச் பிளஸை கொடுத்துட்டு கொடுக்குது கொடுத்துட்டு என்ன உகமாகுதுன்னா சிஎல் மைனஸாக மாறிக்குது அசிட்டிக் ஆசிட் ஹெச் பிளஸ் வாங்கிக்கணும் என்னவோ மாறுதுன்னா இப்படி மாறிக்கிறது இப்போ இந்த அசிடிக் ஆசிடை யூஸ் பண்ணி ஸ்ட்ராங் அசிட்ஸ் அசிடிக் சொல்ல முடியுது அதன் பிரகாரம் சொன்னதுதான் இந்த ஆர்டர் அதன் பிரகாரம் சொன்னதுதான் இந்த ஆர்டர் அதாவது அசிடிக் ஸ்ட்ரென்த் ஹெச்ஐ விட அதிகம் ஹெச்ஐக்கு அசிடிக் ஸ்ட்ரென்த் ஹெச்பிஆரை விட அதிகம் அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருக்க பாருங்க இதை எந்த சால்வெண்ட்டை வச்சு சொன்னோம்னா டிஃபரென்சியேட்டிங் சால்வெண்ட் அசிட்டிக் ஆசிடை தான் சொல்லியிருக்கோம் வாட்டரை வச்சு சொல்லலை வாட்டர் வச்சு சொல்ல முடியாது ஸ்ட்ராங் ஆசிட்ஸினுடைய அசிடிக் ஸ்ட்ரென்த்தை வாட்டரை வச்சு சொல்ல இல்லை சரி ஏன்னா வாட்ரு வந்து லெவலிங் சால்வெண்ட் அதனால டிஃபரென்சியேட்டிங் சால்வெண்ட் அசிட்டிக் ஆசிடை யூஸ் பண்ணி ஸ்ட்ராங் அசிட்ஸினுடைய அசிடிக் ஸ்ட்ரென்த்தை நம்ம இங்க சொல்லியிருக்கோம் சரி அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா இந்த ஆசிட்ஸினுடைய ரெஸ்பெக்டிவ் காஞ்சிகேட் பேசஸ் எடுத்துக்கலாம் அந்த காஞ்சிகேட் பேசஸ்க்கு பேசிக் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும் அன்ட்டு நம்ம பார்க்க போறோம் சரி இப்போ பர்க்குலோரிக் ஆசிட் எடுத்துக்கலாம் இந்த பர்க்குலோரிக் ஆசிட்னுடைய காஞ்சிகேட் யாருன்னா சிஎல் ஓ போர் மைனஸ் காஞ்சிகேட் வேணும்னா என்ன செய்யணும்னா ஒரு ஹெச் பிளஸ் டிஃபரன்ஸ் வர மாதிரி பார்த்துக்கோங்க ஒன் ஹெச் பிளஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கணும் காஞ்சிகேட்னா ஒன் ஹெச் பிளஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கணும் அவ்வளோதான் ஆசிடனால் அது ஹெச் பிளஸை கொடுக்கணும் பேஸுனால் அது ஹெச் பிளஸ்ஸை வாங்கிக்கணும் காஞ்சிகேட்ஸுன்னு பார்க்கும்போது ஹெச் பிளஸ்ஸ டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குன்னா ஒரு ஹெச் பிளஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கணும் அது மாதிரி பார்த்துக்கணும் சரி இப்போது பர்க்குலோரிக் ஆசிடு பர்க்குலோரிக் ஆசிட் எடுத்துக்கணும் அதனுடைய காஞ்சிகேட் என்னன்னு பார்த்தோன்னா சிஎல் ஓ ஃபோர் நம்ம பார்த்துருக்கோம் சரி இப்போது என்ன பண்ணலன்னா பர்க்குலோரிக் ஆசிட் எடுத்துக்கிறோம் இதை வாட்டரில் டிசால்வ் பண்ணுறோம் ரிவ் பண்ண என்ன வருதுன்னா பர்க்குலோரேட் அயன் வருது அடுத்து ஹெச் த்ரீ ஓ பிளஸ் வருது இப்போ இது யார் இதில் ஆசிட் இதில் யார் பேஸ்ன்றதே நம்ம எழுதிடலாம் பர்க்குலோரிக் ஆசிட் வந்து ஆசிட் வாட்டர் வந்து பேஸ் ஃபார்வர்ட் பிரகாரம் பேக்வர்ட் பிரகாரம் பர்க்குளோரேட் வந்து பேஸ் ஹெச் த்ரீ ஓ பிளஸ் வந்து ஆசிட் இப்போ இந்த ஈக்லிபிரியம் எப்படி இருக்குன்னா இந்த ஈக்லிபிரியம் லைஸ் ஆல்மோஸ்ட் ரைட் அப்படின்னா பேக்வர்ட் நடக்கலன்னு அர்த்தம்

பேக்வர்டு ஆல்மோஸ்ட் நில்னா யாருக்கு பேசிக் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள் பேசிக் ஸ்ட்ரென்த் யாருக்குன்னா வாட்டருக்கு தான் அதிகமாக இருக்கு அதனால்தான் பேக்வேர்டு ஆல்மோஸ்ட் நில் அப்படின்னா பர்க்குலோரேட்னுடைய பேசிக் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னா வாட்டரை விட கம்மியாக இருக்குது பர்குலரேட் ஆயனுடைய பேசிக் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குதுன்னா வாட்டரை விட கம்மியாக இருக்குது பேசிக் ஸ்ட்ரென்த் வாட்டரை விட கம்மியாக இருந்தால் அது என்னன்னு சொல்லணுன்னா வெரி வீக் பேசஸ்ன்ட்டு சொல்லணும் அப்போ ஸ்ட்ராங் ஆசிட்ஸ்னா அதனுடைய காஞ்சிகேட்ஸ் எப்படி இருக்குது வெரி வீக் பேசிஸா இருக்குது ஸ்ட்ராங் ஆசிட்ஸ் அதனுடைய காஞ்சிகேட்ஸ் எப்படி இருக்குதுன்னா வெரி வீக் பேசிஸா இருக்குது சரி ஹெச்ஐக்கு காஞ்சிகேட் வந்து ஐ மைனஸ் ஹெச்பிஆருக்கு காஞ்சிகேட் வந்து பிஆர் மைனஸ் ஹெச் டூ எஸ்ஓ வந்து ஹெச்எஸ்ஓ ஃபோர் மைனஸ் ஹெச்சிஎல்க்கு காஞ்சிகேட் சிஎல் மைனஸ் ஹெச்என் ஓ த்ரீக்கு காஞ்சிகேட் என் ஓ த்ரீ மைனஸ் அடுத்து ஹெச் த்ரீ ஓ பிளஸ்க்கு காஞ்சிகேட் வாட்டர் இப்போ இந்த ஆனியான்ஸ் இங்கே ரெப்ரசென்ட் பண்ணிக்கொள்ள இந்த ஆனியான்ஸ் வந்து வெரி வீக் பேசஸ் இதனுடைய பேசிக் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னா வாட்டரை விட கம்மியா இருக்கும் அப்போ ஸ்ட்ராங் ஆசிட்ஸ் காஞ்சிகேட்ஸ் யாருன்னா வெரி வீக் பேசஸ் ஸ்ட்ராங் ஆசிட்ஸ் காஞ்சிகேட்ஸ் என்னன்னு சொல்லலாம் வெரி வீக் பேசஸ் சொல்லலாம் வெரி வீக் பேசஸ்னா அதனுடைய பேசிக் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும் வாட்டரை விட கம்மியா இருக்கும் நம்ம பார்த்திருக்கோம் சரி நெக்ஸ்ட் இப்ப இந்த பைசல்ஃபேட் எடுத்துக்கலாம் இந்த பைசல்ஃபேட்னுடைய காஞ்சிகேட் எடுத்துக்கிறோம் இந்த பைசல்பேட்டினுடைய கான்சிகேட் என்னன்னா மைனஸ் ஓகே இத பத்தி நம்ம இப்போ பார்க்க போறோம் இப்போ பைசல்பேட் எடுத்துக்கிறோம் இது வந்து ஆசிடா ட்ரீட் பண்ணலாம் அப்போ இது என்ன பண்ணுதுன்னா எச் கொடுக்குது அப்புறம் எஸ்ஓ மைனஸாக கொடுக்குது இப்போ இதுக்கு ஆசிட் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட்டை வந்து கேஏ டூன்னு சொல்லுவோம் ஏன்னா இங்க யூனிவேலன் இங்க பைவேலண்ட் கேஏ டூன்னு சொல்லுவோம் அதாவது மூனோவேலண்ட் ஆனியான் ஒரு ஹெச் பிளஸை கொடுத்து பைவேலண்ட் ஆனியானா மாறுச்சுன்னா அந்த ஈக்வலிபிரியம் கான்ஸ்டன்ட்டை கேஏ டூன்னு சொல்லணும் சார் இதுக்கு ஈக்குவலிபிரியம் கான்ஸ்டன்ட் எவ்வளோனா ஒன் பாயிண்ட் டூன்ட்டு டென் பவர் மைனஸ் டூ ஈக்வலிபிரியம் கான்ஸ்டன்ட் இப்படி இருக்குது சார் இப்போ என்ன பண்ணலன்னா இந்த ஹெச்எஸ்ஓ ஃபோர் மைனஸ் இந்த ஹெச்எஸ்ஓ ஃபோர் மைனஸ் எவ்வளோ எடுத்துக்கணும்னாக்கா சம் சப்போஸ் பாயிண்ட் ஒன் மூலார் எடுத்துக்கலாம் சரி இல்லைன்னா பாயிண்ட் நாட் ஒன் மோலர் எடுத்துக்கலாம் இது எவ்வளோ டிசோசியேட் ஆகுதுன்னா எக்ஸ் டிசோசியேட் ஆகுது ஏன்னா கான்ஸ்டன்ட் கம்மியாக இருக்குறதுனால இது கம்ப்ளீட்டாக டிசோசியேட் ஆகாது இது ஸ்ட்ராங் ஆசிட்ல வராது அப்போ இங்கே என்ன பாயிண்ட் நாட் ஒன் மைனஸ் எக்ஸ் இட்ஸ் கான்சன்ட்ரேஷன் எக்ஸ் ஹெச் பிளஸ் எவ்வளோ எக்ஸ் எவ்வளோனா எக்ஸ் இப்போ கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிக்கலாம் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் வந்து ஒன் பாயிண்ட் டூ டூ டென் பவர் மைனஸ் டூன்னு சொல்லிட்டோம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹெச் பிளஸ் வந்து எக்ஸு concentration ஆஃப் ஹெச் பிளஸ் வந்து concentration கான்சன்ட்ரேஷன் ஆஃப் sulfate வந்து X, கான்சன்ட்ரேஷன் of பைசல்ஃபேட் வந்து பாயிண்ட் நாட் ஒன் மைனஸ் எக்ஸ் இப்போது எக்ஸை நம்ம கண்டுபிடிக்க முடியும் X கண்டுபிடிக்கிறோம் அந்த X வேல்யூ எப்படி இருக்கும்ன்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் அந்த X வந்து இந்த பாயிண்ட் நாட் ஒன்னோட இருக்குமா இருக்காதா இந்த எக்ஸு வந்து பாயிண்ட் நாட்டு ஒன்னோட அதாவது இந்த எக்ஸை வந்து நம்ம இங்க கன்சிடர் பண்ணணுமா பண்ணக்கூடாதான்றதை நம்மளால சொல்ல முடியும் சரி இங்கே எக்ஸ் வந்து எப்படி இருக்குனாக்கா கன்சிடரபுள் வேல்யூவா இருக்கும் இங்க எப்படி பாயிண்ட் நாட்டு ஒன்னை கன்சிடரபுள் வேல்யூவா சொல்றோமோ அது போல் இந்த எச் பிளஸ் கன்சிடரபுள் வேல்யூவா சொல்றோம் அதாவது இந்த இடத்துல இந்த இடத்துல நம்மளால எப்படி சொல்ல முடியாதுன்னா ஈக்குலிபிரியம் இந்த ஈக்குலிபிரியம் லைஸ் ஆல்மோஸ்ட் லெஃப்ட் அன்ட்டு சொல்ல முடியாது இந்த ஈக்குலிபிரியத்தை நம்ம இப்படி சொல்ல முடியுமா லைஸ் ஆல்மோஸ்ட் ரைட் அப்படியும் சொல்ல முடியாது ஓகே ஸோ இந்த ஈக்குலிபிரியத்தை லைஸ் ஆல்மோஸ்ட் லெஃப்ட்ன்னு சொல்ல முடியாது லைஸ் ஆல்மோஸ்ட் ரைட்டுன்னு சொல்ல முடியாது அப்படின்னா இந்த லெஃப்ட் சைடு கான்சென்ட்ரேஷனையும் நம்ம கன்சிடர் பண்ணணும் ரைட் சைடு கான்சன்ட்ரேஷனும் கன்சிடர் பண்ணணும் அப்படி இருக்குது இந்த ஈக்குலிபிரியம் ஓகேவா இது போல இருக்குது இப்போ இந்த பைசல்பேட் இங்க வந்து இந்த இந்த பைசல்ஃபேட்னுடைய காஞ்சிகேட் யாருன்னா சல்பேட் ஓகே இப்போ இதுக்கு பேசிக் ஸ்ட்ரென்த்தை தான் நம்ம சொல்லணும் சரி ஹெச்எஸ்ஓ ஃபோர் மைனஸ் எடுத்துக்கலாம் வாட்டர் எடுத்துக்கலாம் ஹெச்எஸ்ஓ ஃபோர் மைனஸ் எப்படி ஆக்ட் ஆகுதுன்னா ஆசிட் ஆக்ட் ஆகுது வாட்டர் வந்து பேஸ் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லலாம் இப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா பைசல்பேட் சல்ஃபேட்டாக மாறுது வாட்டர் வந்து ஹெச் த்ரீ ஓ பிளஸ்ஸாக மாறுது இப்போ பே பேக்வர்ட் ரியாக்ஷன் பிரகாரம் இதை பேஸ்ன்னு சொல்லலாம் இதை ஆசிடுன்னு சொல்லலாம் இப்போ நம்ம இங்கே பேசிக் ஸ்ட்ரென்த்தை பார்க்க போகிறோம் இங்கே பேசிக் ஸ்ட்ரென்த்தை பார்க்க போகிறோம் பேசிக் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும் வாட்டருக்கும் எஸ்ஓ ஃபோர் டூ மைனஸ்க்கும் எப்படி அன்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஈக்லிபிரியம் லைஸ் ஆல்மோஸ்ட் லெஃப்ட் அப்படி சொல்ல முடியாது ஈக்லிபிரியம் லைஸ் ஆல்மோஸ்ட் ரைட் அப்படியும் சொல்ல முடியாது அப்படின்னா ஃபார்வேர்டும் நடக்குது பேக்வர்டும் நடக்குது ஃபார்வேர்டு மட்டும் நடக்குது என்று சொல்ல முடியாது பேக்வேர்டு மட்டும் நடக்குது என்று சொல்ல முடியாது பேக்வர்டும் நடக்குது இது எப்போ பாசிபிள் ஆகும்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன் எப்போ பாசிபிள் ஆகுன்னா இதனுடைய பேசிக் ஸ்ட்ரென்த் வாட்டரை விட அதிகமாக இருந்தால் தான் இது மாதிரி பாசிபிலிட்டி ஆகும் இதனுடைய பேசிக் ஸ்ட்ரென்த் வாட்டரை விட அதிகமாக இருந்தால் தான் இது மாதிரி பாசிபிலிட்டி ஆகும் சரி அப்போது இந்த மாதிரி கேசஸில் அதாவது இதனுடைய பேசிக் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னா வாட்டரை விட அதிகமா இருக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம் இதனுடைய பேசிக் ஸ்ட்ரென்த் யாரை விட அதிகமா இருக்குது வாட்டரை விட அதிகமா இருக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம் அப்போ வீக் இப்போ இதனுடைய பேசிக் ஸ்ட்ரென்த் வாட்டரை விட அதிகமா இருக்குனால இந்த பேஸ் என்னன்னு சொல்றோம்னா வீக் பேசஸ் அன்ட்டு நம்ம சொல்றோம் அப்போ வீக் ஆசிட்ஸினுடைய கான்சிகேட்ஸ் எப்படி இருக்குன்னா வீக் பேசஸா இருக்குது அந்த வீக் பேஸினுடைய பேசிக் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குதுன்னா வாட்டரை விட அதிகமா இருக்குது சரி

சோடியம் ஹைட்ராக்சைட ஸ்ட்ராங் பேஸ்க்கு நம்ம எக்ஸாம்பிள சொல்லுவோம் அப்படின்னா ஓஹெச் மைனஸ் தானே ஸ்ட்ராங் பேஸ்ன்னு அர்த்தம் கரெக்ட் தானே அப்போ இந்த வீக் பேசஸ் பேசிக் ஸ்ட்ரென்த் வாட்டரை விட அதிகம் ஆனா ஓஹெச் மைனஸை விட கம்மி இந்த வெரி வீக் பேசஸ் பேசிக் ஸ்ட்ரென்த் வாட்டரை விட கம்மி அப்போ ஓஹெச் மைனஸ் விட எப்படி இருக்கும் கம்மியா இருக்கும் நம்ம சொல்றோம் சரி இப்ப இந்த வெரி வீக் வெரி வீக் ஆசிட்ஸ் எடுத்துக்கலாம் இதனுடைய காஞ்சிகேட்ஸ் எடுத்துக்கலாம் ஓகே இதனுடைய காஞ்சிகேட்ஸ் இப்ப நம்ம எடுக்க போறோம் இந்த வெரி வெரிவிக் ஆசிட் இதனுடைய காஞ்சிகேட் என்னன்னா மைனஸ் இப்ப இந்த வந்து காஞ்சிகேட் பேஸ் இதனுடைய பேசிக் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும் நம்ம இப்ப பார்க்க போறோம் சரி இப்ப நம்ம என்ன எடுத்துக்கணும்னா மைனஸ் இந்த மைனஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா சோடமைட் இந்த என்ன என்னன்னு சொல்றோம்னா சோடமைட் சொல்றோம் இந்த சோடமைடு எங்கே யூஸ் பண்ணாலும் சரி இந்த சோடமைடை ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ணும் இந்த சோடமைடை ரெடியூசிங் ஏஜெண்டாக யூஸ் பண்ணும்போது எப்படி யூஸ் பண்ணுறோன்னா சோடமைட் இன் லிக்கர் அமோனி அப்படி யூஸ் பண்ணுறோம் சோடமைட் இன் லிக்கர் அமோனி அப்படி யூஸ் பண்ணுறோம் சோடமைட்டை ரெடியூசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணுறோம் இது எப்படி ரெடியூசிங் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணுறோன்னா சோடமைட் இன் லிக்கர் அமோனியா அதாவது சோடமைட லிக்கர் அமோனியா சால்வென்ட் டிசால்வ் பண்ணி தான் அமோனியா என்ன என்ன கான்சன்ட்ரேட்டட் அமோனியா லிக்கர் என்ன சொல்றா கான்சன்ட்ரேட்டட் அமோனியாவை தான் அமோனியாட்டு சொல்றோம் வாட்டர்ன்ற சால்வென்ட் யூஸ் பண்றது இல்லை சோடமைடை சோடமைடை வந்து வாட்டர் என்ற சால்வெண்ட்டில் டிசால்வ் பண்ணி சோடமைடை ரெடியூசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணுறதே கிடையாது அதாவது சோடமைடை வாட்டர்லேயே ஆட் பண்ணுறது கிடையாது சோடமைடை எந்த சால்வெண்ட்டில் டிசால்வ் பண்ணலாம் என்னவே லிக்கர் அமோனியாவில் தான் டிசால்வ் பண்ணுறோம் வாட்டரில் டிசால்வ் பண்ணுறது இல்லை ஏ சோடமைடை நீங்கள் வாட்டரில் டிசால்வ் பண்ணால் அப்படி என்ன நடக்கும் என்ன பார்த்தீங்கன்னா இந்த சோடமைட் இதை வாட்டர்ல டிசால்வ் பண்ணா என்ன கிடைக்கும்னா அமோனியா கேஸ் அண்டு சோடியம் ஹைட்ராக்சைடு கிடைக்கும் சார் இந்த சோடம் ஐட்டா நம்ம அயான்சா எதுவும் மைனஸ் அயான்ஸ் எதிரும் வாட்டர் அப்படியே எதிர்கிறோம் அமோனியாவை அப்படியே எதிர்க்கிறோம் ஓகே அமோனியா அப்படியே எரிக்கிறோம் சோடியம் ஹைட்ராக்சைடு அயான்ஸ் எழுதிக்கலாம் என் பிளஸ் ஓஹெச் மைனஸ் அயான்ஸ் எழுதிக்கலாம் ஸ்பெக்டேட்டர் அயானை கேன்சல் பண்ணிடுங்க ஓகே என் கேன்சல் பண்ணிடுங்க ரிமைனிங் என்ன இருக்குது பாருங்க என்ஹெச் சார் இதை வந்து ஈக்வலிபிரியமா கன்சிடர் பண்ணிக்கலாம் எந்த ஒரு சிஸ்டம் எடுத்துக்கனாலும் அது தான் இருக்கும் அதனால இந்த ஈக்வலிபிரியத்தை நம்ம இப்போ கன்சிடர் பண்ண போறோம் இதுல என்னவா ஆக்ட் ஆகுதுன்னா பேஸ் ஆக்ட் ஆகுது வாட்டர் வந்து ஆசிடா ஆக்ட் ஆகுது ஃபார்வர்டு பிரகாரம் பேக்வர்டு பிரகாரம் பார்த்தீங்கன்னா என்ன வந்து பேஸ் பேக்வர்டு பிரகாரம் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஈக்குலிபிரியம் எப்படி இருக்குன்னா ஈக்குலிபிரியம் லைஸ் ஆல்மோஸ்ட் ரைட் அப்படின்னா ஃபார்வர்டு நடக்குது பேக்வர்டு நடக்கல இந்த இடத்துல பேக்வர்டு நடக்கல ஃபார்வர்டு மட்டும்தான் நடக்குது அப்படின்னா பேசிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஓஹெச் மைனர் பேசிக் ஸ்ட்ரென்த் இப்போ பார்க்கலாம் பேசிக் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பேசிக் ஸ்ட்ரென்த் ஆஃப்

இப்படி இருக்குங்க பேசிக் ஸ்ட்ரென்த் பேசிக் ஸ்ட்ரென்த் இப்படி இருந்தா அந்த பேசஸ நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்ட்ராங் பேசஸ் அன்ட்டு சொல்லுவோம் அப்போ என்ஹெச் டு மைனஸ் என்னன்னா ஸ்ட்ராங் பேஸ் அப்போ என்ஹெச் டு மைனஸ்னுடைய கான்ஜிகேட் யாரு என்ஹெச் த்ரி என்ஹச் த்ரி வந்து வெரிவி கேசெட் அதனுடைய கான்ஜிகேட் என்னன்னா ஸ்ட்ராங் பேஸ் சரி ஓஹெச் மைனஸ் ஓஹெச் மைனஸ்னுடைய கான்ஜிகேட் என்னன்னா ஓ டு மைனஸ்

இப்படி போனீங்கன்னா பேசிக் ஸ்ட்ரென்த் என்ன ஆகுதுனாக்கா இப்படி போனா பேசிக் ஸ்ட்ரென்த் என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் அன்ட்டு சொல்றோம் இப்படி போனா பேசிக் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகுது அப்போ இங்க டூ மைனஸ் ஆக்சைடு யாருக்கு பேசிக் ஸ்ட்ரென்த் அதிகம் ஆக்சைடுக்கு பேசிக் ஸ்ட்ரென்த் அதிகம் என்ஹெச் டூ மைனஸ் விட ஹெச் மைனஸ் ஆக்சைடு யாருக்கு பேசிக் ஸ்ட்ரென்த் அதிகம் ஹெச் மைனஸ்க்கு பேசிக் ஸ்ட்ரென்த் அதிகம் ஆக்சைடை விட சிஹெச் த்ரீ மைனஸ்க்கு பேசிக் ஸ்ட்ரென்த் அதிகம் ஹெச் மைனஸை விட இப்ப சொல்லுங்க டிசால்வ் பண்ணா சோடியம் ஆக்சைடு ஆக்வஸ் சொல்யூஷன் கிடைக்காது சோடியம் ஆக்சைடை வாட்டர்ல டிசால்வ் பண்ணா சோடியம் ஆக்சைடு ஆக்வஸ் சொல்யூஷன் கிடைக்கவே கிடைக்காது என்ன கிடைக்கும்னா சோடியம் ஹைட்ராக்சைடு ஆக்வஸ் சொல்யூஷன் தான் கிடைக்கும் ஏன் ஆக்சைடு பேஸ் இட் கோஸ் இட் வில் ரியாக்ட் வித் வாட்டர் இட் வில் டேக் எச் பிளஸ் வாட்டர் அண்ட் பிகம்ஸ் ஓ எச் மைனஸ் எந்த ஒரு மெட்டல் ஆக்சைடை வாட்டரில் டிசால்வ் பண்ணுங்க உங்களுக்கு மெட்டல் ஹைட்ராக்சைடு தான் கிடைக்குமே தவிர ஆக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு கிடைக்கவே கிடைக்காது அதே போல எந்த ஒரு நான் மெட்டாலிக் ஆக்சைடை வாட்டரில் டிசால்வ் பண்ணுங்க சப்போஸ் எஸ்வத்திரி எடுத்துக்கலாம் இதை வாட்டரில் டிசால்வ் பண்ணுங்க உங்களுக்கு சல்ஃபூரிக் ஆசிட் கிடைக்குமே தவிர எஸ்ஓ த்ரீ ஆக்வஸ் கிடைக்காது இது கிடைக்காது சல்ஃபூரிக் ஆசிட் தான் கிடைக்கும் ஸோ நான் மெட்டாலிக் ஆக்சைட்ஸை வாட்டரில் டிசால்வ் பண்ணால் கரஸ்பாண்டிங் ஆக்சி ஆசிட் கிடைக்கும் நான் மெட்டாலிக் ஆக்சைட்ஸை வாட்டரில் டிசால்வ் பண்ணால் கரஸ்பாண்டிங் ஆக்சி ஆசிட் தான் கிடைக்கும் ஆக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் நான் மெட்டாலிக் ஆக்சைட் கிடைக்காது சரி ஓகேங்க ஏன்னா ஆக்சைடுக்கு பேசிக் ஸ்ட்ரென்த் அதிகம் ஆக்சைடு வந்து ஸ்ட்ராங் பேஸ் அது வாட்டரில் எக்ஸிஸ்ட் ஆகாது அது வாட்டரோட ரியாக்ட் ஆகும் வாட்டரோட ரியாக்ட் ஆகிட்டு வாட்டர்லேருந்து ஹெச் பிளஸ் எடுத்துக்கணும் ஓஹெச் மைனஸாக மாறிடும் அதே போலதான் இந்த ஹெச் மைனஸ் இப்போ பாருங்கள் ஹெச்சிஎல்லே நீங்கள் வாட்டரில் டிசால்வ் பண்ணுங்க அது எப்படி எக்ஸிஸ்ட் ஆகுது ஹெச் பிளஸ் அயான்ஸ்ஸாவும் சிஎல் மைனஸ் அயான்ஸாகவும் எக்ஸிஸ்ட் ஆகுது இப்போ சோடியம் ஹைட்ரைடு எடுத்துக்கோங்க அதுக்கு என்ஏ பிளஸ் ஹெச் மைனஸ் இதை வாட்டரில் டிசால்வ் பண்ணுங்க இதை வாட்டரில் டிசால்வ் பண்ணிங்கன்னா என்ன நடக்குன்னாக்கா ஹெச் ஒரு சோடியம் ஹைட்ரைடு எடுத்துக்கிறீங்க சோடியம் ஹைட்ரைடு எடுத்து வாட்டரில் டிசால்வ் பண்ணுங்க வாட்டரில் டிசால்வ் பண்ணால் என்ன நடக்குன்னாக்கா இது இந்த ஹெச் மைனஸ் வாட்டர்லேருந்து ஹெச் பிளஸ் எடுத்துக்கணும் ஹெச் டூ கேஸாக மாறிடும் இந்த வாட்டரில் ரிமைனிங் என்னென்ன ஓஹெச் மைனஸ் அந்த ஓஹெச் மைனஸ் சோடியம் அயனோட சேர்ந்து சோடியம் ஹைட்ராக்சைடு கொடுக்கும் இப்படிதான் ரியாக்ஷன் நடக்கும் ஹெச்மைனஸ் ஆக்வஸ் சொல்யூஷன்ல எக்ஸிஸ்ட் ஆகாது சோடியம் ஹைட்ரைட்டை வாட்டர்ல டிசால்வ் பண்ணிட்டு என்ல்யூஷன் அன்ட்டு சொல்ல முடியாது சொல்லக்கூடாது அது மாதிரி எக்ஸிஸ்ட் ஆகாது சோடியம் ஹைட்ரைடை நீங்க வாட்டர்ல டிசால்வ் பண்ணாவே போதும் உடனே ஹைட்ரஜன் கேஸ் வந்துடும் அப்புறம் ரிமைனிங் சொல்யூஷன் சோடியம் ஹைட்ராக்சைட் சொல்யூஷனா இருக்குமே தவிர சோடியம் ஹைட்ரைட் சொல்யூஷனா இருக்காது என்ன ஹெச் வந்து ஸ்ட்ராங் பேஸ் இது வாட்டரை பார்த்த உடனே வாட்டரோட ரியாக்ட் ஆயிடுச்சு வாட்டரோட ஓட ரியாக்ட் ஆகிட்டு வாட்டர்லேருந்து ஹெச் பிளஸ் எடுத்துக்கினா ஹைட்ரஜன் கேஸாக மாறிடும் அதே மாதிரி இந்த சிஹெச் த்ரீ மைனஸை நீங்கள் வாட்டரில் ஆட் பண்ணிங்கன்னா இது உடனே வாட்டர்லேருந்து ஹெச் பிளஸ் வாங்கிக்கின்னு சிஹெச் ஃபோராக மாறிடும் ஏன்னா இது ஸ்ட்ராங் பேஸ் சரி அப்போ இந்த ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ் எப்படி இருக்குதுன்ட்டு இங்கே நம்ம இது மாதிரி பார்த்துருக்கோம் சரி ஓகே அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா கேஏக்கும் கேபிக்கும் உள்ள ரிலேஷன் அதாவது ரெண்டுமே என்னன்னா காஞ்சிகேட் ஆசிட் பேஸ் பேரா இருக்கும் காஞ்சிகேட் ஆசிட் பேஸ் பேர்னுடைய காஞ்சிகேட் ஆசிட் பேஸ் பேர்னுடைய கேஏ கேபி ரிலேஷன் என்னட்டு நம்ம பார்க்க போறோம் காஞ்சிகேட் ஆசிட் பேஸ் பேர் எடுத்துக்கிறோம் அதுல கேஏக்கும் கேபிக்கும் உள்ள ரிலேஷன் என்னன்றதை நம்ம இங்க பார்க்க போறோம் சரி இப்போ நான் ஆசிட் எடுத்துக்கிறேன் ஆசிட் என்னன்னா அசிட்டிக் ஆசிட் எடுத்துக்கிறேன் இந்த அசிட்டிக் ஆசிட் டிசோசியேட் ஆகுது வாட்டரில் டிசால்வ் பண்றோம் டிசோசியேட் ஆகிட்டு அஸ்டிக் ஆசிட் என்னவா மாறுதுன்னா அஸ்டேட் ஆகணும் மாறுது அஸ்டிக் ஆசிட் ஹெச் பிளஸ்ஸை வாட்டர் கொடுக்குது அதனால இது ஹெச் த்ரீ ஓ பிளஸாக மாறுது இந்த ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் என்னன்னு சொல்லுவோம்னா ஆசிட் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் அன்ட்டு நம்ம சொல்லுவோம் இந்த கான்ஸ்டன்ட்டை ஆசிட் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் சொல்லுவோம் இதுக்கு எப்படி எக்ஸ்பிரஷன் எதுனா ரைட் சைடில் இருக்கிறத நியூமரேட்டரில் எழுதிக்கிறோம் அசிட்டேட்டையான் இன்ட்டு ஹெச் த்ரீ ஓ பிளஸ் அயான் லெஃப்ட் சைடில் இருக்கிறத டினாமேட்டரில் எழுதிக்கிறோம் வாட்டர்னுடைய கான்சன்ட்ரேஷன் கான்ஸ்டன்டா இருக்கிறதுனால அதை எழுதிக்க தேவையில்ல இல்லை வாட்டரை ஏதாதிங்க சரி இப்போ ஆசிடே எழுதியாச்சு இப்போ காஞ்சிகேட் பேஸை ஏதணும் இப்போ காஞ்சிகேட் பேஸ் எதனும் காஞ்சிகேட் பேஸ் என்னன்னா அசிட்டேட் காஞ்சிகேட் பேஸ் என்னன்னா அசிட்டேடான் அதை எழுதிக்கணும் இப்போ வாட்டரை எரிக்கணும் இது வந்து பேஸ் அப்போ இது என்ன பண்ணணும் வாட்டர் கிட்ட இருந்து ஹெச் பிளஸ் வாங்கிக்கணும் வாங்கிக்கணு அசிட்டிக் ஆசிடா மாறிக்குது வாட்டர் ஓஹெச் மைனஸா மாறிக்குது இதை வந்து என்னன்னு சொல்றேன்னா இந்த ஈக்குவலிபிரியம் கான்ஸ்டன்டா பேஸ் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் சொல்றோம் இட் இஸ் ஈக்குவல் டு ரைட் சைட்ல இருக்கிறத நியூமரேட்டர்ல எதுங்க லெப்ட் சைட்ல இருக்கிறத டினாமினேட்டர்ல எதுங்க லெஃப்ட் சைடில் இருக்கிறத டினாமினேட்டரில் எழுதிடு ஓகே இப்போ என்ன பார்க்குறோன்னா ஓவரால் ரியாக்ஷனாக பார்க்க போகிறோம் ஏதாவது கே காமனாக இருந்தால் அதை கேன்சல் பண்ணிக்கலாம் அசிடேட் ஆயம் கேன்சல் பண்ணிக்கலாம் அஸ்டிக் ஆசிட் கேன்சல் பண்ணிக்கலாம் இங்கே என்ன இருக்குதுன்னா வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்குது இங்கே என்ன இருக்குதுன்னா ஹெச் த்ரீ ஓ பிளஸ் இருக்குது இங்கே என்ன இருக்குதுன்னா ஓஹெச் மைனஸ் இருக்குது இதுக்கான ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்டை நான் இப்போ எழுத போகிறேன்

இன்ட்டு கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஒஹெச் மைனஸ் இஸ் ஆல்வேஸ் கால்டு கே டபுள்யூ கே டபுள்யூனால் அயானிக் ப்ராடெக்ட்டாக வாட்டர் இப்போ இந்த இது வேணும்னா என்ன செய்யணுன்னா இந்த டூ எக்ஸ்ப்ரெஷன்ஸையும் மல்டிப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த எக்ஸ்ப்ரெஷன் கிடைக்கும் இந்த டூ எக்ஸ்ப்ரெஷன்ஸையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னால் உங்களுக்கு இந்த எக்ஸ்ப்ரெஷன் கிடைக்கும் அப்படின்னா இந்த கேஏவையும் கேபியும் மல்டிப்ளை பண்ணால் இது கிடைக்கும்ன்ட்டு நம்ம சொல்கிறோம் அப்போது கேஏ இன்ட்டு கேடபிள்யூ யாருக்கு காஞ்சிகேட் ஆசிட் பேஸ் பேருக்கு மட்டும்தான் இப்படி சொல்லணும் வேற யாருக்கும் சொல்லிடக்கூடாது சப்போஸ் ஆசிட் ஹண்ட்ரேடத்துல அஸ்டிக் ஆசிட் எடுத்துக்கணு பேஸ் என்ற இடத்துல அமோனியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கணு செய்யக்கூடாது சப்போஸ் ஆசிட் ஹண்ட்ரேட்ல ஹைட்ரஜன் பேஸ் சைனன்ற இடத்துல அனிலின் அன்ட்டு எடுக்கக்கூடாது வீக் பேசஸ்ன்னா அமைன்ஸ் எல்லாமே வீக் பேசஸ்ல தான் வரும் அமைன்ஸ்னா பிரைமரி அமைன்ஸ் செகண்டரி அமைன்ஸ் டெஸ்டரி அமைன்ஸ் இது எல்லாம் வீக் பேசஸ்ல வரும் இங்க வந்து ஹைட்ரஜன் சைனைடு எடுத்துக்கிறது இங்க வந்து அமைன்ஸ் எடுத்துக்குது அப்படி எடுத்து கேஏ இன்ட்டு கேபி கேடபிள்யூ அப்படி சொல்லக்கூடாது இருந்தால் மட்டும் கேஏ இன்ட்டு கேபி இஸ் ஈக்வல் டு கேடபிள்யூன்னு சொல்லணும் ஓகேவா அப்போ கேஏ இன்ட்டு கேபி ஈக்வல் டு கேடபிள்யூ யாருக்குன்னா நல்லா பார்த்துக்கோங்க கான்ஜிகேட் ஆசிட் பேஸ் இது வேற யாருக்கும் கிடையாது சரி இப்போ இங்க வந்து நான் என்ன பண்றேன்னா ரெண்டு பக்கமும் லாக் எடுக்கிறேன் அப்புறம் நெகட்டிவ் சைன் இன்ட்ரோடியூஸ் பண்றேன் அப்படி பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்னா பிகேஏ பிளஸ் பிகேபி ஈக்குவல் பிகே டபிள்யூ கிடைக்கும் இந்த ரெண்டு பக்கமும் லாக் எடுங்க ரெண்டு பக்கமும் நெகட்டிவ் சைன் இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க அப்புறம் என்ன கிடைக்கும்னா பிகேஏ பிளஸ் பிகேபி ஈக்குவல் பிகே டபிள்யூ வந்துட்டு நமக்கு கிடைக்கும் இது யாருக்குனா காஞ்சிகேட் ஆசிட் பேஸ் பேருக்கு மட்டும்தான் இதை யூஸ் பண்ணணும் இந்த ரிலேஷனை வேற எதுக்குமே இந்த ரிலேஷனை யூஸ் பண்ணக்கூடாது ஆசிட் வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ் பேஸ் வந்து இன்னொரு சப்ஸ்டன்ஸ் அப்படி வச்சுக்கின்னு கேஏ இன்ட்டு கேபி ஈக்குவல் டு கேடபிள்யூன்ட்டு சொல்லக்கூடாதுன்ட்டு நம்ம பார்க்குறோம் சரி அடுத்து நம்ம பார்க்குறது என்னென்னா லூயிஸ் தேர்